கைஸ் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்டில் என்ன பேப்ளேட் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்போம். அதில் எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து சைக்ளோன் ராக்டோவார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பேப்ளேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு தி வீடியோ. ஸோ முதல்ல ஒரு சைக்ளோன் ராக்டோவார் இருக்குது, அதோட ஒரு டேம்ப்ளேட் தேவைப்படும். ஸோ அது மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் வெட்டி வச்சுருக்கோம், ஒரு 6 பீசஸ். ஓகே, டிவிச்சு. ஸோ டிரைவர் பக்கம் வந்தோம்னா, டிரைவர் செய்கிறதுக்கு ஒரு பாட்டில் கேப். ஓகே, அப்புறம் இது ஒரு ஸ்டாமினா டைப்னால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிப் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சொல்கிறது ஒரு சென்ட்டில் இப்படி இருக்கும் கைஸ், ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் யூஸ் ஆகும். ஸோ ஒட்டதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம். ஸோ சேர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல இந்த லான்ச்சர் ஹோல்லாம் போட்ட ஒரு சைக்ளோன் ராக்டோவரோட டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. அதை மாதிரி சைஸ் பார்த்து வெட்டி வச்சுருக்கேன் கைஸ். ஸோ நீங்கள் இதுக்கு கலந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு இதில் மட்டும் லான்ச்சர் ஹோல் போட்டால் போதும் கைஸ், மிச்சம் எல்லாமே ரவுண்டாக இருந்தால் ஒன்றும் இல்லை. ஸோ இதை வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ ஹலோ கைஸ், ஸோ திரும்ப ஓட்டிகிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா லேயர் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து டிரைவரை இப்படி தான் மாறணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிபி சிப்பை ரெடி பண்ணிடலாம். ஸோ டிபி பேப்ளேட்னாலே சிப்பு கொஞ்சம் மேலே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். கொஞ்சம் பார்த்தே ஸ்டிக் பண்ணிக்கோங்க, தப்பாக ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா சிப்பு எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து. ஸோ கைஸ் சிப்பு கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேப்ளேடை வந்து ஷைனிங் ஆக போகிறோம். ஸோ லைட்டாக கம் போட்டுக்கலாம், லைட்டாக போட்டுக்கோங்க கைஸ், நிறைய போட்டுக்காதீங்க, அது காயறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆயிரும். அது காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு வீடியோவை. ஸோ கைஸ் ஷைனிங் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் க்ளூ காயலை, இருந்தாலும் நம்ம ஸ்டிக் பண்ணிடுவோம். அமௌண்ட் ஆஃப் க்ளூவே போதும். ஸோ ஸ்டிக் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ கைஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ டிரைவர் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. ஸோ டிரைவருக்கு ஒரு டிப், ஒரு கேப் பாட்டில் கேப் எடுத்துக்கோங்க. இது போடுற அளவுக்கு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க கைஸ். ஸோ ஹோல் போடுற மாதிரி போட்டுட்டு உள்ளே இறுத்தி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒருக்கா ஸ்ட்ரைட்டாக வச்சு அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ டிரைவர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 19 ஓகே கைஸ். ஸோ பக்காவாக சுற்றுது. ஸோ இந்த டிரைவர் அலைன்மெண்ட் ஓகே தான். ஓகே ஆன அப்புறம் ஃபெவிக்விக் இருக்குங்களா, அதை எடுத்து போட்டுக்கோங்க கைஸ். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு தேவைன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணுங்க. ஓகே, என் பேப்ளேடுக்கு டிஸ்க் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பேப்ளேட் வீடியோனால அவ்வளோவா டீப்பாக பஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே போகலை கைஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் சின்ன சின்னதாக ஆரம்பித்து ஒரு பெருசாக முடிச்சிடலாம் கைஸ்.
ஸோ பேப்ளேட் ஹைட்டு ஸ்மாலாக சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா டிபி பேப்ளேட்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஹைட்டு ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். ஒன் ஸ்டார்ட். ஸோ கைஸ், டெஸ்ட் பேட்டில் போட்டுடலாம். டெஸ்ட் பேட்டில் இல்லை, டெஸ்ட் ஸ்பின். டெஸ்ட் பேட்டில் அடுத்த வீடியோவில் வரும் கைஸ். நம்ம லான்ச்சரில் பேப்ளேட் வச்சுப்போம். பாருங்க கைஸ், பேப்ளேட் சூப்பராகவே ஸ்பின் பண்ணுது. ஸோ இந்த பேப்ளேடுக்கு ஸ்டாமினா இருக்குது, ஆனால் ஏன் இப்போ வெளிப்படுத்த முடியலைன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் டிப் தான் கைஸ். அந்த டிப்பை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வரும் கைஸ். ஸோ டிப்பை அட்ஜஸ்ட் பண்ண தான் ஒரு பேப்ளேடுக்கு வீட்லேயே தெரியுங்கன்னா, அதுக்கு பவர் வரணும்னா நீங்கள் டிப்பை அட்ஜஸ்ட் பண்ண தான் ஆகும். ஸோ என்ன ஒரு ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். அதிகமாக கைஸ் இப்போ லைட்டாக டிப் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், முன்னே இருந்ததோட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் டிப் அட்ஜஸ்ட் பண்ண தான் கைஸ் ஒழுங்காக சுத்தம். ஸோ உங்களை மறுபடியும் என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதர் தென் பாய்.